பாருங்க இது ஒரு அபூர்வ வகையான பூச்சி மாதிரி தெரியுது பூச்சி பாருங்க பூச்சி அதாவது புழு வகையை சேர்ந்தது மாதிரி தெரியுது பாருங்க அது பாருங்க கீழ தெரியுதுல கீழ அடி பாகத்துல பாருங்க புழுவை பாருங்க நீலமா எட்டி பாக்குது பாருங்க அதாவது ஆமை தலை வந்து வெளியில வந்து உள்ள போற மாதிரி அந்த புழு வந்து வெளியில வருது உள்ள போகுது ஆனா மேல் பாகம் உடம்பு தலையெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பழைய வேஸ்ட் பேப்பர் குப்பைங்களை வந்து ஒட்ட வச்சு ஒரு பொம்மை செஞ்சா இப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு பாருங்க பாருங்க நல்லா கவனிச்சு பாருங்க ஆனா ஃபர்ஸ்ட் நான் குப்பன் தான் நினைச்சேன் அப்புறம் பார்த்தா இது வந்து ஒரு பூச்சி வகை தான் புழுவோட சேர்ந்த ஒரு பூச்சி வகை இது பாருங்க கவனிச்சு நல்லா பாருங்க மேலே வந்து அந்த புழு வரும் இப்போ தலை வந்து வரும் பாருங்க பார்த்துக்கிட்டே இருங்களேன் தலை வரும் பாருங்களேன் அது இதை பிளாஸ் போட்டிருக்கிறதுனால அது தேவ மாட்டேங்குது பாருங்களேன் இப்போ தாடி மீசை இந்த மாதிரிலாம் இருக்குது அந்த மூஞ்சி மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது அதில் பாருங்க மூஞ்சி மாதிரி ஒரு அமைப்பில் பாருங்கள் தாடி மீசை எல்லாமே இருக்குது பாருங்க இறைவனோட படைப்பு பாருங்க எத்தனை வகையான படைப்பு பாருங்க இறைவனோட இது அது இவ்வளோ அபூர்வமான இது வாழ்க்கையில் நான் இதான் முத தடவை பார்க்குறேன்